அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த முடக்கருத்தான் கீரையுடைய பயன்களை கொஞ்சம் பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் இது நிறைய வளர்ந்துருக்கு. இந்த முடக்கருத்தான் இலையை வந்து நல்லா பறிச்செடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி இலையோட ஒரு நாலு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தோசை மாவு வேணுங்கிற தோசை மாவு, உங்களுக்கு ஒரு அஞ்சு தோசை வேணும்னா அஞ்சு தோசைக்கு உள்ள மாவு மட்டும் எடுத்து அதோட கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான தோசை ரெடிங்க. மூட்டு வலியும் சரியாயிரும். அதுக்கடுத்து ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மரக்கதவு நிலைகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பூச்சி நூலாம்படைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நூலாம்படையை வந்து வேறு நம்ம ஒட்டடக்கம் போலையோ விளக்க மரலையோ நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் பெயிண்ட் ப்ரஷ்ஷு பழசு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுது, அந்த நூலாம்படையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதையும் விட தூசி இருக்கு இல்லையா, அந்த தூசிகள் வந்து அடிக்கடி இப்பையும் ஆடி காத்து தூசி வருது, அந்த தூசியில் ஏற்படக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஈஸியாக நம்ம வந்து அடித்து முடிச்சிடலாம். அதேமாதிரி நல்ல வேலைப்பாடு உள்ள நிலை கதவுகள், பூ வேலைப்பாடு டிசைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம துணி வச்சு அடித்தா கூட போக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஈஸியாக ப்ரெஷ்ஷை வச்சு ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி தொடச்சு இந்த கண்ணாடி டிசைன்களில் வந்து நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த தூசி எல்லாமே போயிடும். இந்த நம்ம முடக்கத்தான் கீரைக்கு வந்து இடையில வந்து சொல்ல மறந்துட்டேன், மூட்டு வலிக்கு அந்த முடக்கருத்தான் கீரை வந்து நல்லது. அது வந்து முடக்கத்தான் கீரைன்னு கலோக்கியலாக சொல்கிறாங்க. முடக்கு அறுத்தான், மூட்டுகளில் உள்ள அந்த முடக்கை வந்து முடக்குவாதத்தை அறுக்க முடியுது அந்த கீரை, அதனால தான் அதை வந்து முடக்கருத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரெஷ்ஷு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம் போதும், அழகாக க்ளீன் பண்ணிடலாம். என்ன நேர்களை இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டிப்ஸ் கூட நான் வந்து டெய்லி இதில் ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். மற்றபடி இந்த நூலாம்படை தூசி வந்து ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணிடும் இந்த ப்ரெஷ்ஷு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன டின்னர் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னா ரவா புட்டு. ரவையில் புட்டு வந்து எங்கள் மாமியார் ரொம்ப அருமையாக செய்வாங்க. ரவை என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து அழகாக துணியில் இட்லி தட்டில் வச்சு துணியும் வச்சு இனி இது போட மாட்டாங்க, தண்ணியெலாம் விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தேவையான அளவு இதுதான் பக்குவம். ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வச்சோம்னாலும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட வேண்டியதுதான். இந்த புட்டுக்கு வந்து என்ன காம்பினேஷன் அப்படின்னா தேங்காய் பால் அல்லது தேங்காய் பூ போடலாம். இது வந்து பாசிப்பருப்பு அந்த ரவா புட்டு கூட சேர்த்து ஊற வச்சு வேக வச்சது. மறுபடியும் நான் என்ன செய்வேன், வேக வச்சுட்டு அந்த ரவா புட்டுக்கு வந்து ரவையை வந்து நம்ம புட்டுக்கு மாப்பு செய்கிற மாதிரியே உப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அந்த வேக வச்ச நீராவியில் வேக வச்ச ரவையும் உப்பு சேர்த்து இந்த பாசிப்பருப்பும் சேர்த்து அப்படி புட்டுக்கு நம்ம அரிசி மாவு புட்டுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட வேண்டியதுதான். பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் மூடிய வச்சு மூடி ஊற வச்சுட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் இட்லி தட்டிலையே அப்படியே எடுத்து வச்சு வேக வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம இந்த குழாய் புட்டு, நம்ம இந்த அரிசி புட்டு செய்வோம் இல்லையா, அதுக்கு குழாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் பாரம்பரியமாக இருக்குன்னா நீங்கள் வச்சு நீங்கள் செய்யலாம். என்கிட்ட அந்த இது இல்லாததுனால இட்லி தட்டில் துணியை வச்சு துணியை போட்டு அது மேலே இந்த மாவை வந்து ஊற வச்ச மாவை அப்படியே அள்ளி இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினோடனே நல்லா பொழு பொழுப்பாக இருக்கும், பொல பொலன்னு ஆயிரும். அதை அப்படியே அள்ளி வச்சு இட்லி தட்டிலையே அள்ளி வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் அவிச்சு எடுத்த பிறகும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா சூப்பராக புட்டு மாதிரியே வந்துடும். நீங்கள் வந்து இது கூட தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடலாம்.
தேங்காய் பால் எடுத்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், தேங்காய் பால் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து அடைக்கவெல்லாம் செய்யாது, நல்ல வலுவழுப்பு தன்மையோடு ஈஸியாகிடும். இது நான் வந்து மேங்கோ இருந்ததுனால மாம்பழமும் பொடிசாக கட் பண்ண மாம்பழமும் தேங்காய் பாலும் சேர்த்து இதுக்கு வந்து நான் வந்து புட்டுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஆக தேங்காய் பால் மாம்பழம் தேங்காய் பால் கலந்த சைடிஷ் தான் இன்றைக்கி புட்டுக்கு, ரவா புட்டு ப்ளஸ் மாம்பழமும் தேங்காய் பாலும் கலந்தது. மாம்பழம் மில்க் ஷேக் மாதிரியே இருக்கும், அது கூட நம்ம வந்து புட்டு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லலாம். நான் இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்ததை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன். ஸோ புட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து ஏற்கனவே வந்து ப்ரோட்டீன் சத்து உள்ளது, தேங்காய் பால் இது கூட நம்ம இதை சேர்க்குறப்ப அதுவும் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்றபடி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.